Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. We shall also begin this day with a word of prayer. I request Brother Adekala Raj from Trichy to open the meeting with a word of prayer. Over to Brother Adekala Raj in Trichyapalli. Praise the Lord. Praise the Lord, Brother Adekala Raj. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற சர்வோல்ல நேச பரமபிதாவே, அருமையான அந்த மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலை முதலில் மட்டுமே கட்டாயம் இருப்பினால் எங்களை தாங்கி அரவணை பாதுகாத்து, இதோ எங்களுடைய கால்கள் தள்ளாடின பொழுது கர்த்தாவே கிருபை எங்களை தாங்கி அரவணைத்து கர்த்தாவே கண்மலையாகிய கிறிஸ்து எங்களுடைய விசுவாசம் நாங்கள் மட்டுமாய் உறுதியாய் நிற்கும் நன்றிப்படுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பகல் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மாம்சத்துக்கு தேவையான பிரயாசப்பட்டோம். இந்த மாவேலையிலும் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். உடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் எரியது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற பிராணமாய் இந்த மாலை வேலையில் நம்முடைய ஜீவனம் ஆகிய நம்முடைய வசனத்தை என்னுடைய தாசர் டேசிங் ஜோசப் அவர்கள் மூலமாக எனக்கு கொடுக்க போயிருக்கிறபோய் காமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நாளில் இந்த மாலை வேலையிலும் கர்த்தாவே ஜான்சன் தரியன் அவர்கள் மூலமாக இனிமையான பாடல்களை கேட்க இருக்கிறோம். தேவரீர் அந்த காரியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். இதோ இந்த GLMF மினிஸ்ட்ரி GLMF சகோதர சபை மூலியமாக கர்த்தாவே நடைபெற்ற கோடம்பாக்கம் சபை மூலியமா நடைபெற்ற இந்த 350வது கூட்டத்தையும் கர்த்தாவே நீர் கிருபையாய் கர்த்தாவே நடத்த நீர் அவர்களை பலப்படுத்தி நமக்காம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தொலை தொடர்பு சாதனங்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே எந்தவித தடங்களும் ஏற்படாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாய் இதிலே கலந்து கொண்டு தேவ செய்தியை கேட்க பலப்பட கர்த்தாவே உடைய சமூகத்திற்கு பிரவேசிக்கத்தக்கதாக சாக்கியத்தை பெற இந்த மாலை வேலையை உடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆவியானவர் மூலம் எங்களை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பனும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே விசுவாசத்தோடு வேண்டி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். Thank you, Brother Adekala Raj, for the opening prayer. Now we are going into the singing time. We have with us my parents. They are going to sing song. Brother Johnson Tharian and Gracie Johnson. They are my parents. Over to Johnson Tharian brother and family in Chennai. யேசுவே சிக்ஸ்த் தமிழ் சாங் புக் சிக்ஸ்த் சாங் ஆறாவது பாட்டு தமிழ் சாங் புக் ஆறாவது பாட்டு யேசுவே நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்த நாளிலே எங்கள் தேவனி எங்கள் ஜாஜனே எங்கள் தேவனி எங்கள் ஜாஜனே என்றும் உண்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் உலகில் நெறி தவறியாலேந்தோ நின்னொளி பிராசித்திடா நீங்க ஜீவன் கண்டடைந்தோ நிலையில் உலகில் நெறி தவறியாலேந்தோ நின்னொளி காஷித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனி எங்கள் ஜாஜனி என்றும் சேமிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் சேமிப்போ உன்னை நாடி மண்ணை அடைந்தோம் உங்கள் தேடிய மாற்றம் கொண்டோ
ாடி மண்ணே அடைந்தோம் புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம் விண்ணை நோக்கி ஜெயமே பெற்றோம் இயேசுவின் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உண்மையே சேர்ந்திப்போம் என்னை உள்ள சாட்சியாக உமக்கு ஜீவிப்போம். அடுத்ததாக 677 பாட்டு தமிழ் பாட்டு புத்தகம் 677 677 677. இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றும் மாறாததே இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாவதே இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்னே இயேசு தள்ளவே மாட்டா அவளாயுனே இயேசு அழைக்கிறாரே பாவி என்னே இயேசு தள்ளவே மாட்டா அவளாயுனே இயேசு அழைக்கிறாரே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தேசுவே சொந்தம் கொள்ளவா தந்தேசுவே சொந்தம் கொள்ளவா ஏசு கிறிஸ்துவின் உன்மீறுதற்கு காயங்கள் பட்டா உனக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டா உன்மீறுதற்கு காயங்கள் பட்டா உனக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டா உனக்காகவே அடிகள் பட்டா உன்னை உயர்த்தே தாழ்த்தினா உனக்காகவே அடிகள் பட்டா உன்னை உயர்த்தா தம்மை தாழ்த்தினா உன்னை உயர்த்தா தம்மை தாழ்த்தினா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. Thank you. My parents, they have sung the two songs. We praise God for these two songs. Thank you, Papa and Mommy. May the good Lord be with you all. And may the blessed Lord come to use you both. Now, we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today, we have with us Brother Jaya Singh Joseph from Tuticorin Assembly. Our dear brother is taking the topic prayerfully from Leviticus chapter 10, Profane Fire. And we are eager to see that what the Lord wants to speak through him. And this is the 350th Kodambakkam Zoom Bible Study meeting. God has led us thus far, all of us, in this
all the participants, the preachers, the singers, translators, prayer saints across places and times and ages. We praise God. One of the first assemblies have done this. We praise God for that. God giving us a vision in this. As a family, we started, and may the blessed Lord continue to use us. That is our prayer. And it all started on May 10th, lockdown last year, 2020, and still going. May the good Lord continue to lead us. We now are going into the Bible study. We are going to go into it prayerfully. I request from Metu Palayam, our dear brother, uncle, B. Paul, is now in Kohli Hills, I believe, or I've returned, I don't know, but 18th is supposed to return. But anyway, over to brother B. Paul, who is doing the ministry in Kohli Hills. Praise be to God for his service across times. Let's pray. Nama jaba seivom nalla andore indarmiyana velai kai naangal umakku nendru seluthugirom umudaiya veliyer petra irakkangalukkai kirubigalukkai umudaiya vasanangal moolamaga neer engalai sandhithu engalai dhairiyapaduthi utsaagapaduthi velapaduthi எங்களை நீர் ஆண்டவரே சேர்த்து கட்டி கொண்டிருக்கிற முடிந்த அறிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமை சகோதரன் ஆண்டவரே ஜெய்சிங் அவர்களுக்காக நன்றியோடு மீ ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி தாசனை பயன்படுத்துகிறாக நாங்களும் மிகுந்த எதிர்பார்க்குதலோடு கூட கட்டளைங்களோடு கூட பேசும்படியாய் இடைவிடும்படியாய் நாங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம். இப்படி தாசனை நீர் பயன்படுத்துவீராக. அந்த நெட் போன்ற காரியங்கள் எந்த இடையூறு இல்லாதபடிக்கு நீர் உதவி செய்திட வேண்டுமாய் கேட்கிறோம். சகலத்திலும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே, துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இரட்சகராக கிறிஸ்து இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, அமேன். Amen. Thank you, Achayan, for the prayer. Now we are going into the Bible study. We are also glad to have with us Jay Singh brother, because he is one of the few brothers who had always acknowledged our invitation and come to this Padambakkam Zoom Bible study. May the blessed Lord be with him as he takes the class today also. Over to Tutukurin to brother Jay Singh Joseph. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஒரு ரெண்டு நல்ல பாடலை நம்ம கேட்டோம் அங்கிள். ரெண்டு பாடலுமே ரொம்ப அருமையான பாடல். 6வது பாடல், 677வது பாடல். அது என்னன்னா, தமிழ் பாடலை இவ்வளவு அழகாக பாடுகிற அருமையான அங்கிளை ஆன்டி இன்னைக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. அந்த பாட்டு அப்படியே கரெக்டா, அந்த ராகம் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம ரொம்ப அழகா பாடினாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் இந்த டைமை நாம் ஒரு போதனை பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு பேசினதுபடியால் நான் இந்த நாளினுடைய டைமை ஒரு போதனை பகுதியாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு 50 நிமிஷம் என்னோடு கூட இணைந்திருக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நான் எடுத்ததான பகுதி லேவியராகமம் 10 அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆனாலும் அந்த லேவியராகமம் 10 அதிகாரத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம், என்ன காரியங்கள் ஆண்டவர் எனக்கு தருகிறார். பொதுவாக நான் எந்த ஒரு காரியத்தை சொல்லும் முன்பதாக நான் அதிலே எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேனோ அந்த அளவுக்கு நான் அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேன். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த நாளினுடைய தலைப்பு அந்நிய அக்கினி
profane fire. அதனுடைய சரியான தமிழ் தவறான ஆராதனை, அதனுடைய ஆழமான லேவியராகமம் 10 உள்ள அந்த பகுதி தவறான ஆராதனை, ப்ரொஃபைன் ஃபயர், அந்நிய அக்கினி, ஃபால்ஸ் ஒர்ஷிப், அநேக தலைப்புகள் நாம் வைத்துக் கொள்ளலாம். வேதம் ஒரு ரட்சிப்பினுடைய கையேடு. அப்போ வேத புத்தகம் மனுமக்களுடைய ரட்சிப்புக்காக எழுதப்பட்டது மாத்திரமல்ல, வேத புத்தகத்தில் உள்ள சகல கிரியைகளும் எந்த பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மனுமக்களுடைய ரட்சிப்பை மையமாக வைத்தே சகலமும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசேயினுடைய ஆகமங்கள் 5. வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கிறது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த 66 புத்தகங்கள்லையும் முதல் 5 புத்தகம், மோசே எழுதின புத்தகம், மனுக்குலத்தின் ரட்சிப்பையே மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது ஆதியாகமம். ஆதியாகமம் ரட்சிப்பு திட்டமிடப்பட்டது, சரியா? இதுதான் அதனுடைய கருப்பொருள், ரட்சிப்பு திட்டமிடப்பட்டது, காஸ்பல் பிளான்ட் இன் ஜெனசிஸ். இரண்டாவதாக யாத்ராகமம், எக்ஸோடஸ், ரட்சிப்பு ஆரம்பமாகிறது, அதாவது சால்வேஷன் பிகின்ஸ். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது நம்முடைய ரட்சிப்புக்கு மிக மிக நிழலாக இருக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே ரட்சிப்பு ஆரம்பமாகிறது எங்க? யாத்ராகமத்தில். சரி, லேவியராகமம் ரட்சிப்பு பரிசுத்தமானது என்பதை நமக்கு விளங்க பண்ணுகிறது. தேவன் பரிசுத்தர், அதே போல தேவன் நமக்கு அளித்ததான ரட்சிப்பு பரிசுத்தமானது. காஸ்பல் இஸ் ஹோலி. முதலாவது காஸ்பல் பிளான்ட் இன் ஜெனசிஸ், இரண்டாவது காஸ்பல் பிகின்ஸ் இன் எக்ஸோடஸ், மூன்றாவது காஸ்பல் இஸ் ஹோலி இன் லெவிட்டிகஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி லேவியராகமம். நான்காவதாக எண்ணாகமம், ரட்சிப்பு எண்ணப்படுகிறது, சால்வேஷன் இஸ் கவுண்டர்டு. நம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் அது எண்ணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ரட்சிப்பு அது எண்ணப்படுகிறது என்றால் அது ஆட் ஆகி கொண்டே வருகிறது. ஒரு நாளுக்கு நாள் நம்முடைய ரட்சிப்பினுடைய பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம். எண்ணாகமம் லெவிட்டிகஸ், அதாவது எண்ணாகமம் நம்பர்ஸ், ரட்சிப்பு எண்ணப்படுகிறது. ஐந்தாவது உபாகமம் டியூட்ரோனமி, ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ஆகவே இந்த 5 புத்தகங்களையும் தோரா என்று நாம் அழைக்கிறோம். அதாவது அதனுடைய எபிரேய பதம் ஆதியாகமம் பிரிஷீத் என்று சொல்லப்படுகிறது, யாத்ராகமம் ஷிமோத் என்று சொல்லப்படுகிறது, லேவியராகமம் வைக்ரா என்று சொல்லப்படுகிறது, எண்ணாகமம் பமித்பார் என்று சொல்லப்படுகிறது, உபாகமம் தேவாரீம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 5 புத்தகங்கள் மிக மிக ஆதாரமான புத்தகங்கள். இப்பொழுதும் நீங்க வந்து ஹோலிலேண்ட் நீங்க போவீர்களானால் இங்க அழுகையின் சுவர் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. போனவங்க எல்லாருமே அழுகையின் சுவர் போய் பார்ப்பாங்க. நாங்க போன டைம் வந்து ஒரு சாயங்கால டைம், அது மாலை நேரத்துல அதை மயங்குகிற அந்த வேளையில ஆங்காங்கே நிறைய டேபிள்ஸ் சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள்ஸ் சேர்ல அந்த யூதர்கள் ஒரு 5 பேராக அல்லது ஒரு 7-8 பேராக அமர்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டே இருப்பார்கள். அந்த புத்தகம் என்ன என்று நீங்கள் அருகிலே போய் பார்ப்பீர்களானால் அது தோரா. ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம், ரட்சிப்பினுடைய சகல அம்சங்களும் அதில் இருக்கிறதை பார்க்கலாம். அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக வெளிப்படுத்தின. ஆகவே இந்த தோரா அல்லது இந்த மோசேயினுடைய ஆகமங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத அங்கங்களாக இருந்தது. ஆகவே இந்த 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 லேவியராகமம், அதாவது இந்த 5 ஆகமத்தில் உள்ள
லேவியராகம புத்தகத்தை தான் நாம் இன்றைக்கு 10 அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள் என்னோடு கூட லேவியராகமும் 1 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்கலாம். லேவியராகமும் 1 அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தினது போல இந்த லேவியராகமம் புத்தகம் காஸ்பல் இஸ் ஹோலி என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். ஆகவே அவருடைய பரிசுத்தத்தை இந்த ரட்சிப்பில் விளங்க பண்ணுகிறார். ஆகவேதான் லேவியராகம புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே லேவியராகமம் 1:1 என்ன ஆரம்பிக்கிறது பாருங்கள். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இதற்கு முன்பதாக சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி என்று யாத்திராகம புத்தகத்தில் அநேக இடங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி. ஆனால் இந்த லேவியராகமம் 1 அதிகாரத்துல கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை நோக்குகிறார். ஆகவே கர்த்தருக்கு ஒரு டுவெல்லிங் பிளேஸ் கிடைத்தது, ஆசரிப்பு கூடாரம். மனுமக்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மனுமக்கள் மேல் மனுமக்களோடு வாசம் பண்ண தேவன் விரும்பினார். ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களோடு அவர் தங்கினார், வாசம் பண்ணினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் மனிதன் தோற்று போனான், தேவன் அங்கிருந்து அவர் வெளியேறினார். ஆகவே இந்த தேவனாய கர்த்தர் மனுமக்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். ஆனால் என்ன நடந்தது, ஆதாமும் ஏவாளும் தவறி போனார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு 40 ஆண்டுகள் வனாந்தர பாதையில் தேவன் தன்னை யார் என்று காண்பிப்பதற்காக எல்லா கிரியைகளையும் செய்தார். அப்போ அதற்கு முன்பு நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி என்றுதான் நம்ம பார்க்கிறோம். நான் லேவியராகவும் 1 அதிகாரத்தில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டு சில காரியங்களை சொல்லுகிறார். ஏனென்றால் யாத்திராகம புஸ்தகம் 40 அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு ஆசரிப்பு கூடாரமும் அதனுடைய பணிமுட்டுகளும் கட்டி முடிக்கப்பட்டது. தேவனாய கர்த்தர் மனுமக்கள் மேல் வாசம் பண்ண தெரிந்து கொண்ட 2வது இடம் ஆசரிப்பு கூடாரம். முதல்ல மனிதனோடு வாசம் பண்ணினார், மனிதன் தோற்று போனான். இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ண விரும்பினார். மோசே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை நிரப்பினது. இப்போ தேவனாய கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார், அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இங்கே லேவியராகமம் 10 அதிகாரங்கள்ல நான் இன்றைக்கு 10 அதிகாரத்தை தான் நாம் போதனையாக நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமம் 1 முதல் 7 அதிகாரங்கள் கவனமாக நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். லேவியராகமம் லெவிட்டிகஸ் சாப்டர் 1-7, இட் இஸ் த லா ஆஃப் ஆஃபரிங்ஸ், பலியினுடைய பிரமாணம். எத்தனை பலிகள், 7 பலிகள். சில பேர் சொல்லுவாங்க 7 பலிகள் என்று, சில பேர் சொல்லுவாங்க 5 பலிகள் என்று, சில பேர் 5 பெரிய பலிகள் என்றும் 2 சிறிய பலிகள் என்றும் சொல்லுவார்கள். எது எப்படி இருந்தாலும் பலிகளினுடைய பிரமாணம் முடிந்தது. பாருங்க லேவியராகமம், நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லேவியராகமம் 7வது அதிகாரம் கவனமாக நீங்கள் கேளுங்க. லேவியராகமம் 7வது அதிகாரம் 37வது வசனம், சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. ஆகவே பலிகளினுடைய பிரமாணம் முடிந்தது. எது வரைக்கும், லேவியராகமம் 1 முதல் 7 அதிகாரங்கள். சரி, இப்போ 8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் அழைத்து அவனை பரிசுத்தப்படு, அவனை பரிசுத்தப்படுத்து. ஏன்னா
ஒன்று முதல் ஏழு அதிகாரங்கள் பலிகளினுடைய பிரமாணத்தை சொல்லிவிட்டு இந்த பலிகளை நிறைவேற்றுகிற ஆசாரியத்துவத்தை பண்ணுகிற ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது எட்டும் ஒன்பதும் அதிகாரங்கள். சரியா? அப்போ ஒன்று முதல் ஏழு பலிகளினுடைய பிரமாணம் எட்டும் ஒன்பதும் மிக மிக முக்கியமான பகுதி. அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால் ஆரோனும் அவனுடைய குமாரரும் மோசே கூட ஆசாரியத்துவ பணியில ஈடுபட்டதாக நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் மோசேயும் ஆசாரிய பணி செய்தான். அதுல என்ன நீங்கள் நீங்க பாக்குறீங்க பாருங்க. லேவியராகமம் எட்டாம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள். எட்டாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டு வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து. ஆறாம் வசனம் பாருங்க, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து. அது மாத்திரமல்ல, இருபத்தி நாலாம் வசனம் லேவியராகும் எட்டு இருபத்தி நாலு, பின்பு ஆரோனுடைய குமாரரை அழைத்தான். சரி, அதற்கு அப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் லேவியராகும் எட்டு முப்பது, நான் வாசிக்கிறேன். மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து, அபிஷேக தைலமும் எடுத்துக்கிறாரு, அதுல இருந்து கொஞ்சம் ரத்தமும் எடுத்துக்கொண்டு ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும், அப்புறம் அவன் குமாரர் மேலும் குமாரர் வஸ்திரங்கள் மேலும், அப்புறம் ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். ஆகவே இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு இந்த ஆரோனும் அவனுடைய குமாரரும் வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் பலிகளினுடைய பிரமாணத்தை பற்றியே கேட்டிருக்கிறாங்க, கவனமா கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பலியும் எப்படிலாம் பண்ணணும் என்பதை கவனமா கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆரோனும் கேட்கிறான், ஆரோனுக்கு நான்கு குமாரர்கள், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான்கு குமாரர்களும் கவனமா கேட்கிறாங்க. சரி, கேட்டு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அவனுடைய வஸ்திரங்களையும் குமாரருடைய அந்த சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்திட்டு லேவியராகமம் எட்டு கடைசி வசனம் பாருங்க, லேவியராகம் எட்டு முப்பத்தாறு, கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சந்ததிகளின் தேவன். அவர் God is a God of posterity. அப்போ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குமாரர்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு தயவு செய்து நம்ம நினைக்க முடியாது. அநேகருடைய குடும்பங்களில் இதை நாம் காண்கிறோம். ஊழியர்கள் மூப்பர்கள் பொறுப்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகள் தேவன் சந்ததிகளினுடைய தேவன் ஆரோனையும் அவனுடைய குமாரரையும், ஆரோன் அண்ட் ஹிஸ் சன்ஸ், ஏராள வசனங்கள் இருக்கிறது. இதை நான் வாசித்தது லேவியராகமம் எட்டாம் அதிகாரம். சரியா? இதெல்லாம் பாக்குறாங்க. யாரெல்லாம் பாக்குறா? நாதாப், அபியு, இத்தாமார், எலியேசர், நான்கு பேரும் பாக்குறாங்க. நம்முடைய வீடுகளிலே குழந்தைகள் நம்மை கவனிக்கிறார்கள். நாம் செய்கிற ஆசாரியத்துவ ஊழியமானாலும் சரி, நாம் செய்கிற பணிவிடை ஆனாலும் சரி, கர்த்தருடைய பணிவிடை எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் கவனமாக எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். மாத்திரமல்ல, ஒரு ஹஸ்பண்ட் அல்லது ஒரு ஃபாதர், ஒரு வீட்டில் உள்ள பிரீஸ்ட், ஒரு தகப்பன் வீட்டில் உள்ள ஒரு ஆசாரியன், அவன் தன்னுடைய குடும்பத்தை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். தேவன் அவருக்கு கட்டளையிட்ட சகலத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரோன், நாதாப், அபியு, இத்தாமார், எலியேசர், நான்கு பேரும் இந்த காரியங்களை எல்லாம் கவனிக்கிறார்கள். இன்னும் ஆசாரியத்துவத்துக்கு போகல, கவனமா கேளுங்க. இன்னும் ஆசாரியத்துவத்துக்கு அவங்க போல. சரி, இது எட்டாம் அதிகாரம். ஒன்பதாம் அதிகாரத்துல ஆரம்பம் என்ன சொல்லுது? எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் அழைக்கிறார். இப்போ வந்து ஆசாரியத்துவம் ஆரம்பமாக போகிறது. ஆசாரியத்துவம் ஆரம்பமாக போகும் பொழுது மறுபடியும் ஆரோனையும் அவன் குமாரரையும் அழைத்து மறுபடியும் பாருங்கள், மூன்றாம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், பாவ நிவாரண பலியை பற்றி சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலியை பற்றி சொல்லுகிறார், சமாதான பலியை பற்றி சொல்லுகிறார், போஜன பலியை பற்றி சொல்லுகிறார்,
சொல்லிட்டு நாலாம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலிகள் இல்லாமல் தேவன் ஒருபொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆராதனையிலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த லேவியராகமம் 10 மட்டுமே ஒருவர் ஒரு பெரிய கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். லேவியராகமம் 10 மட்டும் ஒரு தேவனுடைய தாசன் மிகப்பெரிய கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். அதனுடைய தலைப்பு தவறான ஆராதனை. ஆகவே இங்கு என்ன சொல்றாரு, இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். எப்படி தரிசனமாவார் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இங்க என்ன நடக்கிறது என்றால், 9 மறுபடியும் பாருங்க, 9 வசனம், ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ ஆரோனுடைய குமாரர் இண்டிவிஜுவலாக சில காரியங்களை செய்யறாங்க, கொண்டு வந்தாங்களா. சரி, அடுத்து 12 வசனம் பாருங்க, பின்பு சர்வாங்க தகனபலியும் கொன்றான், ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். 12 வசனம். அதுக்கடுத்து பாருங்க 18 வசனம், பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான், ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கன்பு 22 வசனம் பாருங்கள், ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்தில் இருந்து இறங்குகிறான். நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்குள் நம்ம இப்ப வரோம். இப்ப ஆரோன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரைட்ஸ், அதாவது இப்போ லேவியராகமம் 1-7 அதிகாரங்கள் உள்ள அந்த பலிகளை இப்போ இவர் என்ன பண்றாரு, அங்க பெர்ஃபார்ம் பண்றாரு. பண்ணிட்டு அந்த சமாதான பலிகளை செலுத்தி விட்டு அந்த இடத்திலிருந்து இறங்குகிறார். இறங்கிட்டு 23 வசனம், பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறாங்க. பிரவேசித்து மறுபடியும் வெளியே வராங்க, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதித்த பொழுது அப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இப்போ 24 வசனம் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு வசனம், அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆர்ப்பரித்து ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ஃபயர் ஃபார் அக்செப்டன்ஸ், ஃபயர் ஃபார் அக்செப்டன்ஸ். இப்ப மோசே ஆரோனுக்கு கொடுத்ததான கட்டளைகளிலே ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும் அழகாக இந்த முதல் நாள்ல ஃபர்ஸ்ட் டே நிறைவேற்றினாங்க. அப்போ அக்கினி புறப்பட்டு வந்தது, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த அக்கினி, ஃபயர் ஃபார் அக்செப்டன்ஸ். முடித்து எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அரவாரத்தோடு கூட இருக்கிறாங்க. இப்போ 10 நம்ம வரலாம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். எப்படி இந்த மாற்றம் வந்தது நாம் சிந்தித்து பார்ப்போம். அநேக வேளைகளிலே நம்முடைய தவறுகளை நாம் என்றைக்கும் ஒத்துக்கொள்கிறதில்லை. நம்முடைய இருதயத்தில் என்ன காரியங்கள் சரி என்று படுகிறதோ அதை கர்த்தருடைய சமூகத்துல நாம் செய்ய முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம்முடைய சொந்த முயற்சியையோ அல்லது நம்முடைய சொந்த காரியங்களையோ கொண்டு வர முடியாது. அதை தேவன் பகிரங்கமாக வெறுக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியூவும், ஆரோனுக்கு 4 குமாரர்கள் நான் சொன்னேன், இவங்க 2 மூத்த குமாரர், நாதாப் அபியூ இத்தாமார் எலியேசர். அப்போ 4 பேருமே ஆரோனுடைய சகல நியமங்களையும் பார்க்கிறார்கள், 4 பேருமே சகல விதமான கிரியைகளை பார்க்கிறார்கள். கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வந்து அங்கு ஒரு அந்த பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டதை பார்த்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆரோன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ், முதல் நாள்ல என்ன நடக்குது, நாதாபும் அபியூவும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து, தன் தன் தூபகலசம் என்பது
அது முற்றிலும் நாம் இந்த வேளையிலே சிந்திக்க வேண்டும். ஒரு பொழுதும் ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய பனிமுட்டுகளில் இருந்துதான் நாம் கலசத்தை எடுக்க வேண்டும். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரமும் அதனுடைய பனிமுட்டுகளும் எப்பொழுதும் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். அது ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்க வேண்டும். அங்கிருந்துதான் தூபகலசத்தை எடுக்க வேண்டும். தன் தூபகலசம் இங்கிருந்து வந்தது. ஆரோனும் அவனுடைய குமாரரும் ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டை முடிந்த அன்றைக்கே இந்த நாதாபும் அபியுவும் தங்களுடைய சுய முயற்சியினால் தேவனை சந்திக்க விரும்பினர். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், பாருங்க, லேவியராகமும் 8 லேவியராகமும் 9:4 கடைசி பகுதி, இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். எப்படி? நாம் கர்த்தர் இட்ட கட்டளையின்படி செய்யும் போது நம்முடைய ஆராதனை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக பிரதானமானது. நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ள அதை மறுக்கிற பட்சத்துல நாம் நம்முடைய ஆராதனையினுடைய நியமங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு தன் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆகவே மோசே மூலம் கொடுக்கப்பட்ட சகல வெளிப்பாடுகளையும் அலட்சியப்படுத்தினார்கள். யாரு? நாதாப் அபியு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியம் கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கவனமா நம்ம கேட்கறது இல்லை. அவர் ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் தந்தார்னா அதுல 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம் கவனமாக கேட்க வேண்டும். அதுதான் லேவியராகமம் 1-7 அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். பலிகளினுடைய பிரமாணம் ஒன்று கூட மாறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே தன் தூப கலசத்தை எடுத்ததாக வாசிக்கும். இதனுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன் அந்த அவ்வளவு பிரமாணத்தை கேட்ட இந்த நாதாபும் அபியுவும் ஏன் அவர்கள் இது சுயமாக செயல்பட்டார்கள் நமக்கு தெரியாது. அவருடைய பெருமையோ அவர்களுடைய தன்னுயர்வு விருப்பமோ அல்லது பொறுமை இன்மையோ அவர்களை தூண்டியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல என்பது மட்டும் தெளிவாகிறது. நாதாபும் அபியுவும் மோசே கட்டளைகளை கவனித்தார்கள் என்பது மட்டுமல்ல, முதல் முதலில் ஆசாரியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. வேற யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. எவ்வளவு ஒரு பிரஷியஸான ஒரு டைம். தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை விளம்புகிறார். அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நாதாபுவுக்கும் அபியுவுக்கும் கிடைத்தது. ஆனாலும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள். தன் தூபகலசத்தை எடுத்து வந்தார்கள். சரியா? ஒன்று, சுய விருப்பம். இரண்டாவதாக, அதன் மேல் தூப வர்க்கத்தை போட்டு அந்த தூப வர்க்கம் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தன் தூப கலசமாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒருவேளை வெளியில் இருந்து வாங்கி இருக்கலாம் தூப கலசம், தூப வர்க்கம். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? பலிபீடத்திலே தூப வர்க்கம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது தணிக்கப்படக்கூடாது. எப்பொழுதும் அந்த அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து அங்கிருந்துதான் நாம் அக்கினியை எடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், இவ்விதமாக சகல அசுத்தங்களையும் உங்களுடைய நடுவில் இருந்து நீக்குவீர்களாக, நீக்குவீர்களாக என்று சொல்லி லேவியராகமும் யாத்திராம் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். ஆனாலும் நாதாபும் அபியுவும் அலட்சியம் பண்ணினார்கள். இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பெறும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தும் என்ன நடந்தது பாருங்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவனுடைய அற்புதங்கள் என்னெல்லாம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவம், அக்கினி, இடிமுழக்கம், புகை, பூமி அதிர்ச்சி, சீனாய் மலையில் பரிசுத்தத்திற்கான கட்டளை, மிருகங்கள் கூட அணுக முடியாத சட்டம், இவைகளையெல்லாம் அறிந்தும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததனுடைய காரணம் தேவன் ஒரு பொழுதும் அதை விரும்புகிறது இல்லை. பாருங்க, தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வராங்க. அந்த ஒரு காரியத்தை நான் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏனென்றால் இந்த காரியங்கள் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்றால்
சாரி நம்முடைய கடந்த கால ஆவிக்குரிய அனுபவம் தேவனோடு கூட உள்ள உறவை எப்பொழுதும் அது நிலைத்திருக்க வைக்காது. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் தேவனோடு கூட உள்ள உறவில் நம்மை நிலைத்திருக்க வைக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாருமே இந்த நாதாப் அபியூ நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறாங்க, ஆனாலும் அதை கைகூள்வதற்கு அவர்களுடைய அலட்சியம் காரணமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தங்களுடைய கலசங்களில் அனைத்து பணிமுட்டுகளும் பரிசுத்தம் செய்யப்பட வேண்டும், ஆனாலும் தேவன் கட்டளை இடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய கட்டளையை பாருங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், யாத்ராம புஸ்தகம் என்னோடு கூட யாத்ராம புஸ்தகம் 40 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யாத்ராம புஸ்தகம் 40 அதிகாரத்துல மோசே இவ்வளவு அழகா காரியங்களை செய்கிறார் பாருங்க. யாத்ராமம் 4:16 வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி. சரியா? அடுத்து 20 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 22 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 24 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 26 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 28 வசனம், பின்பு மோசர் மோசே பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 32 வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. அப்படிலாம் செய்தபடியால் தான் 35 வசனத்துல மேகம் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. கர்த்தருடைய கட்டளையின்படி தயவு செய்து நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதிலே வாசம் பண்ணுகிறார். இங்கு கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தூப வர்க்கம் பரிசுத்தமாயிருப்பதாக பாருங்கள். இந்த தூபத்தை குறித்து ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அந்நிய தூபம் எங்க இருக்கிறது? யாத்ராகமம் 30:9 வசனம். யாத்ராகமம் 30:9 வசனம், அதின் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம், அதின் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். ஆங்கிலத்துல ஸ்ட்ரேஞ்ச் இன்சன்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்நிய அக்கினி, தேவன் கட்டளையிடாத அல்லது தேவன் விரும்பாத அந்நிய அக்கினி, அந்நிய தூபம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொண்டு வரக்கூடாது. நம்மை நாம இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். இந்த லேவியராகமும் 10 நாம் வரலாம். பாருங்க, லேவியராம் 10 இந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபடியால் என்ன நடந்தது பாருங்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்போ லேவியராகமும் 9:24 ஒரு அக்கினி, அதுவும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தா வந்தது. அது என்ன அக்கினி? ஃபயர் ஃபார் அக்செப்டன்ஸ். உங்களுடைய சரியான ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது, அங்குள்ள எல்லாவற்றையும் பட்சித்தது, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இங்கே அடுத்த அந்த ஆரோன் பதவி ஏற்று அவன் பெர்ஃபார்ம் பண்ண தி ஃபர்ஸ்ட் டே, முதல் நாளிலே தன்னுடைய 2 பிள்ளைகளை இறக்குறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் லேவியராம் 10 அந்த 1-3 வசனங்களை நீங்க கவனமா நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். அந்நிய அக்கினி கொண்டு வந்தபடியால் செத்தார்கள் என்று வாசிக்கும். பாவத்தின் கடுமையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் அந்த வசனத்திலிருந்து. சிவியரிட்டி ஆஃப் சின் என்ன பாருங்க, 1 செத்தார்கள். ஏன்? இதற்கு முன்பு பாவம் செய்த சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா, உசியா அவனுக்கு என்ன வந்தது? குஷ்டம் வந்தது. அதே போல சகரியா, அவன் தேவனை நம்பாததுனாலே ஊமையாக்கப்பட்டான். ஆனால் இந்த நாதாபும் அபியுவும் செத்தார்கள், மரணம் அங்க வந்தது. காரணம் என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். சிவியாரிட்டி ஆஃப் சின், தேவன் அதற்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. அதுதான் லேவியராகமம் 10 நான் உங்களுக்கு சொன்னேன். லேவியராகமம் 10 ரொம்ப ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. லேவியராகமம் 10 அப்போஸ்தலர் 5 இன்றைக்காவது நீங்க கம்பேர் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. லேவியராகமம் 10 பழைய ஏற்பாட்டில் உள்ளது. அப்போஸ்தலர் 5 அனனியா சப்ரால்,
அது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த காலகட்டத்தில் உள்ளதான ஒரு விஷயம். அங்கேயும் ரெண்டு பேரும் சாகிறதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? தேவன் தன்னுடைய சபையிலே எந்த ஒரு அநீதியையும் அவர் பிரவேசிக்க வைக்க விட மாட்டார். அப்படி என்ன? நீ எனக்கு கேட்கலாம், இன்றைக்கு சபையில அநேக தவறுகள் நடைபெறுகிறது, தேவன் அதை மறந்தார் என்றும் தேவன் அதை ஒருபொழுதும் காண மாட்டார் என்றும் சொல்லலாமா? சங்கீதத்துல வாசிக்கிறோமே, தேவன் அதை காண மாட்டார், தேவனுடைய அநீதி தேவனுடைய நீதி தாமதமாகவே வரும் என்று நாம் ஒருபொழுதும் சொல்ல முடியாது. தேவன் பரிசுத்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, செத்தார்கள் ஒன்று, ஏன்னா அவங்களுக்கு வேற வியாதியோ எதுவும் வரல, செத்தார்கள் ஒன்று. இரண்டாவதாக உடனே செத்தார்கள். நான் என்ன சொன்னேன்? முதல்ல செத்தார்கள், இரண்டாவது உடனே செத்தார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுல ஏதாவது மனஸ்தாபத்துக்கு ஏதாவது இடம் கொடுத்தாரா ஆண்டவர்? மனஸ்தாபத்துக்கு இடமே தரல, அக்கினியை கொண்டு வந்தாங்க, செத்தார்கள். ஆகவே இரண்டாவது பாயிண்ட், அதுல மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லை. சரி, மூன்றாவது கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதி என்று சொல்லும் பொழுது அங்கு கிருபாசனம், ஏன்னா கிருபாசனம் வரைக்கும் இவங்க வந்திருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம நிர்மாணிக்கலாம். ஏன்னா அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள யார் போகலாம்னா ஆரோன் தான் போகலாம். இவங்க பிரதான இந்த ஸ்தலத்துக்கு வரைக்கும் வரலாம், கிருபாசனம் வரைக்கும் இவங்க வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய சந்நிதியிலே சாகிறதை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது, நான்காவதாக அக்கினியா, அக்கினியால் செத்தார்கள். அக்கினி தேவனுடைய, நான் முதல்ல சொன்ன அக்கினி லேவியராகும் 9:24 அது என்ன அக்கினி என்றால் ஃபயர் ஃபார் அக்செப்டன்ஸ். ஆனால் இங்கே அக்கினி ஃபயர் ஃபார் பனிஷ்மெண்ட். பாருங்க ரோமர் 1:18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 1:18, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நீங்க பழைய பாட்டை வந்து எடுத்து பாருங்க, அதுல தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய இடத்துல ஆதியாகமத்துல இருக்கு, யோசுவாவுல இருக்கு, நியாயாதிபதிகள்ல இருக்கு, யோபுல நம்ம பார்க்கிறோம், யோபுல கூட நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது, ஃபயர் ஃபார் பனிஷ்மெண்ட். சரியா? நான்காவது அக்னியினால் செத்தார்கள். ஐந்தாவது என்ன தெரியுமா? அவங்க பிள்ளை இல்லாமல் செத்தார்கள். நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் போஸ்டரிட்டி, நம்முடைய தேவன் சந்ததிகளினுடைய தேவன். ஆனால் நாதாவும் அபியுவும் அந்நிய அக்கினி கொண்டு வந்தபடியால் அவங்களுடைய நிலைமையை பாருங்க. நான் 2 வாசிக்கிறேன், எண்ணாகமம் 3:4, எண்ணாகமம் 3:4. நாதாபும் அபியுவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய அக்கினி ப்ரொஃபைன் ஃபயர் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் அங்கீகரிக்காத, தேவன் கட்டளையிடாத எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதிக்கிறல்ல. ஒருவேளை அவர் வந்து அலோவ் பண்றாரு நீங்க நினைக்கலாம். சங்கீதத்துல அந்த அந்த சங்கீதத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். பாருங்க சங்கீதம் 10:12, சங்கீதம் 10:12, தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தானியேல் 9:14, கர்த்தர் கவனமாயிருக்கிறார், கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை அவன் மேல் வரப்பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 14:16 யோபு 14:16 யோபு சாப்டர் 14:16, இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் கவனமாயிருக்கிறீர். God is so careful. அவர் தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடார். அவருடைய பரிசுத்தம் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆகவே நாதாபும் அபியுவும் குழந்தைகள் இல்லாமல் மரித்தார்கள். இதற்கு இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 1:4
24:2 ஒன்னு நாளாகமும் 24:2 ஒன்னு நாளாகமும் 24:2 நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலையாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தார்கள். காலத்துக்கு முன்னே மரணம் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலத்துக்கு முன் இன்றைக்கு அநேகர் மரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நாதாப் அபியு நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான பாவத்தை தேவன் வெறுக்கிறார். என்னன்னா, நீங்க எண்ணாகமும் 15:10 வாசு பாருங்க. ஒன்று, அறியாமையினால் செய்கிற பாவம், இக்னோரன்ஸ், அறியாமையினால் செய்கிற பாவம். இரண்டாவது, துணிகரம், ப்ரீசம்ச்சுவஸ் சின். முதலாவது இக்னோரன்ஸ். அது ஒருவேளை நீங்க வந்து நினைக்கலாம், இதை நான் தெரியாம நான் செஞ்சிட்டேன், அறியாமையினால் செய்தேன், இக்னோரன்ஸ். இரண்டாவதாக ப்ரீசம்ச்சுவஸ் சின், துணிகரமான பாவம். மூன்றாவது என்ன தெரியுமா, எண்ணாகமும் 15:15 பாருங்க, டெஸ்பைசிங், அசட்டை செய்கிற பாவம். அந்நிய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். இந்த நாதாவும் அபியுவும் அங்கு பயங்கரமான ஒரு காரியத்திற்குள் அவர் ஈடுபட்டதை நீங்கள் பார்க்கலாம். என்ன கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டா இல்லை. ஆனாலும் தேவன் கட்டளையிடாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். தேவனுடைய கட்டளையினுடைய பிரமாணம். இங்க முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க பாருங்க. 3:3 இது ஃபுல்லா நம்ம பார்க்க இன்னைக்கு நமக்கு டைம் இருக்காது. பாருங்க, லேவியராகமும் 10:3 பாருங்க. அப்பொழுது மோசே, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். என்னன்னா, ஆரோன் வந்து அன்றைக்கு தான் முதல் ஊழியம் செய்யறார். முதல் ஊழியம் செய்யும் போதே தன்னுடைய 2 பையங்க இறந்துட்டாங்க. இறந்த போது மோசே சொல்றான், ஆரோனை பார்த்து சொல்றான், என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதாங்க அப்படின்னு சொன்ன போது ஆரோன் பேசாதிருந்தான். ஆங்கிலத்துல ஆரன் பிகம் சைலண்ட் என்று நம்ம பார்க்கிறோம். பாவத்தினுடைய பயங்கரம், தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு விலக மாட்டார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அப்ப மோசே அதை பார்த்துட்டு சொல்றாரு, சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்படுகிறேன். தேவன் பரிசுத்தரா? பரிசுத்தர். எவ்வளவு பரிசுத்தர்? 100% மேல அவர் பரிசுத்தர். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களால் என்னால் அவர் ஹோலினஸ் இஸ் ஆடட் அன்டு ஹிம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தமும் கனமும் கூடுகிறது. இதைத்தான் மோசே சொல்றார், பாருப்பா உன்னுடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொன்னாரே அன்றைக்கு, அது இதுதான் அப்படின்னு சொன்ன போது ஆரோன் பேசாது இருந்தான். ஏரன் பிகம் சைலண்ட். சரி, இத மனசுல வச்சுக்கோங்க. சரியா, ரைட். இப்ப என்ன நடக்கு பாருங்க, 4:5 இப்போ பாடியை வந்து எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த பாடியை வந்து பாடியை வெளியே கொண்டு போகணும். பாடியை வெளியே கொண்டு போறதுக்கு ஆரோனுக்கும் ரைட்ஸ் இல்ல, அந்த அந்த இத்தாமாருக்கும் இளையசருக்கும் ரைட்ஸ் இல்ல. இவங்க வந்து ஆசாரியத்துவ ஊழியம் செய்யறவங்க, இவங்க பாடியை தொடக்கூடாது, பிரமாணம் இருக்கு. ஆகவே என்ன சொல்றாரு மோசே, மோசே ஆரோனுடைய சிறிய தகப்பன், அவங்க சித்தப்பா பிள்ளைகள் மீசவேலையும் எல்சாபேலையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை, யார, இந்த நாதாபும் அபியுவையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை உடுத்தி இருந்த சட்டைகளோடும் எடுத்து கொண்டு போய் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் போட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன எழுதுறார் அப்படின்னா, அந்த வந்து பலிபீடத்துல இந்த பலிபீடத்துல அந்த ஆடுகளையோ மாடுகளையோ பலியிடும் பொழுது சில வேஸ்டேஜ் இருக்கான், சில வேஸ்டேஜ் வந்து அதை வந்து தகனிக்க மாட்டாங்க. இப்போ தோல் இந்த மாதிரி சில வேஸ்டேஜ் எல்லாம் அந்த பலிபீடத்துக்கு கீழே இருக்கும், அதை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போடுவார்கள். அதே போல
நாதாவும் அபியூவும் வெளியே கொண்டு போடப்பட்டார்கள் என்று எழுதுகிறார். அந்த வழிபீடத்துல வேஸ்டான பொருள்களை கொண்டு போய் போடுகிறது போல இவர்களை கொண்டு போகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். நாதாப் அபியூ அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த எலையாசாரும் இத்தாமாரும் ஆரோனும் அந்த பாடியை தொடக்கூடாது, சரியா? அதை ஸ்ட்ரிக்டா சொல்றார் ஆண்டவர், ரைட்? இப்ப பாருங்க, ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த ஆறும் ஏழுல என்ன சொல்றாரு? பின்பு இப்போ மோசே ஆரோனையும் எலையாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி சொல்றாரு. என்ன சொல்ற? இப்ப வந்து ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகள் இறந்துருக்கிறாங்க. அந்த துக்கமே இவங்களால தாங்க முடியல. அப்போ மோசேயும் இந்த இத்தாமாரும் இந்த எலையாசாரையும் பார்த்து சொல்றாங்க, நீ சாகாத படிக்கு. நல்ல கவனமா கேளுங்க, நீங்களும் இப்ப சாகக்கூடாது. நீங்க சாகாத படிக்கு, சபையனத்தின் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கு, நீங்கள் உங்கள் தலைப்பாக எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. அது அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க உங்க பிள்ளைகளுக்காக புலம்பாதீங்க. இப்போ பொதுவாகவே யூதர்களுடைய வீட்டுல ஒரு மரணம் விழுந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தங்களுடைய தலைப்பாக எடுத்துருவாங்க, அதே போல தங்களுடைய வஸ்திரங்களை கிழிப்பாங்க. சிலவங்க வந்து ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னா வஸ்திரங்களை கிழிப்பார்கள், சில பேர் தலைப்பாக எடுப்பாங்க. ஆனால் இங்க என்ன சொல்றாரு, இந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ரெண்டு பேர் இறந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு, நீங்க தலைப்பாகைய எடுக்க கூடாது, நீங்க வந்து வஸ்திரங்களை கிழிக்க கூடாது. அப்புறம் சொல்றாரு, உங்கள் சகோதரராக இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கத்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக, அவங்க புலம்பட்டும், நீங்க புலம்ப வேண்டாம். அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில விஷயங்களை நம்ம கவனமாக நம்ம கேட்க வேண்டும். நம்ம சில காரியங்களை கவனமாக கை கொள்ள வேண்டும். கத்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வீட்டுல மரணம் வரும் பொழுது நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இறந்து போறாங்க, ரொம்ப நெருங்கினவங்க இறந்து போறாங்க. ஆனாலும் சில இடங்களில கீழே விழுந்து அழுகிற காட்சியெல்லாம் நாம் கேள்விப்படுவோம். நாம் கத்தருடைய பிள்ளைகளாக நாம் இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்படாதீங்க, அங்கே இருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய அடக்கத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம், நீங்க அங்கே இருங்க. ஏன்னா கத்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே. அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். மோசை என்ன சொல்றாரோ அதை கீழ்படுகிறார். அப்புறம் எட்டாம் வசனத்துல பாருங்க, கத்தர் ஆரோனை நோக்கி. நீங்க நிறைய இடத்துல கத்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி தான் நீங்க வாசித்துட்டே வருவீங்க. ஆனா முதல் தடவையா கத்தர் ஆரோன்ட்ட பேசுறார். நீங்க நல்ல கவனமா நீங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல ஆரோனோடு பேசின சந்தர்ப்பங்கள் வேதத்துல இருக்கு. ஆரோனோடு ஆண்டவர் மூன்று தடவை தான் பேசியிருக்காரு. எங்க? முதல்ல யாத்திராகம் 4:27 ஆரோன்ட்ட பேசினாரு, நீ போ, மோசேக்கு நீ வாயா இருப்பா என்று சொல்லி முதல்ல பேசினாரு. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அதற்கப்புறம் நேர ஆரோன்ட்ட டைரக்டா ஆண்டவர் பேசுறாரு. அதற்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு, எண்ணாகமத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆரோன்ட்ட பேசுறாரு. ஆரோன்ட்ட பேசி என்ன சொல்றாரு பாருங்க 9, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சரசமும் மதுவும் குடிக்க வேண்டாம். ஒருவேளை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய கமெண்ட்ரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாதாவும் அபியுவும் ஒருவேளை மது அருந்தி உள்ளே பிரவேசித்திருப்பார்கள் என்று அவர்கள் சொல்றாரு. நிறைய காரணங்கள் இருக்குது, அன்னி அக்கினி இருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரோன் டைரக்டா ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ளே பிரவேசிக்கும் பொழுது மது அருந்த வேண்டாம், திராட்சரசம் மதுவும் குடிக்க வேண்டாம். அந்த நாட்களிலே பிரபலமாக இருந்த அந்த காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல அது தீட்டாக இருக்கும் என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலிருந்து சகல அசுத்தங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது லேவியராகமம் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் அதனுடைய டைட்டில் காஸ்பல் இஸ் ஹோலி. ஆகவே இந்த காரியத்துல பாருங்க 10 வசனம் பாருங்க, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் காணும்படிக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களை அவர்களுக்கு போதிக்கும்படி இது கட்டளையாக இருக்கும். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் ஒரு விசுவாசி புரிந்து வைத்திருக்க வேண்டும்.
தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் ஒரு விசுவாசி புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம். இவங்க செய்யாத பிறகு நாங்க செஞ்சிட்டோம் அப்படி நம்ம நிறைய இடத்துல சொல்றோம். வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். கர்த்தருடைய வசனம் ஒரு பொழுதும் எந்த காரியத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிறது இல்லை. கர்த்தருடைய வசனம் ஹாஸ் நோ டைலமா. கர்த்தருடைய வார்த்தை அது ரெண்டு கருத்துக்களை இன்றைக்கு முன் வைக்காது. தேர் இஸ் நோ டைலமா, தேர் இஸ் நோ போஸ்ட்மார்ட்டம். கர்த்தருடைய வார்த்தை எதையுமே அது மூடி மறைக்காது. என்ன பார்க்கிறோம், ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். பாருங்க, 2 கொரிந்தியர் 6 சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்நிய அக்னி என்கிறதா இந்த சந்தர்ப்பத்துல அந்நிய நுகத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6 எடுத்துக்கொள்வோம், 14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அன்இக்குவல் யோக் வேண்டாம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்நிய அக்கினி கொண்டு வர முடியாது, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட முடியாது. அதனாலதான் இங்க என்ன வாசிக்கிறோம், தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப், தேர் இஸ் நோ கம்யூனியன், there is no concord, there is no part, there is no agreement, there is no fellowship. எதுக்கெல்லாம் நம்ம அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது, ஒளிக்கும் இருளுக்கும் நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏற்படுத்தக்கூடாது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு செய்யக்கூடாது, ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் there is no agreement, அநீதிக்கும் நீதிக்கும் ஃபெல்லோஷிப் வேண்டாம். அப்படி என்றால் அந்நிய நுகம். அதனாலதான் ஆரோன் இடத்துல நேரடியாகவே ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க, இந்த பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் நீ வித்தியாசம் கண்டுகொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், வர்ஷிப் இஸ் த பிரைம் இம்பார்ட்டன்ஸ் of every meeting. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்பது மிக மிக முக்கியமானது. அதை மூன்றாக நம்ம பிரிக்கிறோம், ஒன்று பர்சனல் வர்ஷிப், இன்னொன்று ஃபேமிலி வர்ஷிப், இன்னொன்று கார்பரேட் வர்ஷிப். ஆகவே ஒரு தனிப்பட்ட நிலைமையிலே ஒருவர் ஒருவர் உண்மையான தேவனை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய குடும்பத்தில ஆராதனை செய்யும் பொழுது நாம் கூடி வருகிற ஆராதனை அது பரிசுத்தமாக இருக்கும். அதனாலதான் யாத்திராம புஸ்தகம் 12 என்ன வாசிக்கிறோம், பஸ்காவை குறித்து சொல்லும் பொழுது தனி மனிதனுக்கு ஒரு ஆடு வேண்டும், அதே போல குடும்பத்துக்கு ஒரு ஆடு வேண்டும், அதே போல அப்படி குடும்பத்துக்கு ஆடு எக்ஸஸா இருக்குன்னா நீங்க பக்கத்துல உள்ளவங்களை சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 3 ஆராதனையை நாம் பார்க்கிறோம், பர்சனல் வர்ஷிப் அண்ட் ஃபேமிலி வர்ஷிப் அண்ட் கார்பரேட் வர்ஷிப். இன்றைக்கு கார்பரேட் வர்ஷிப் இல்லை, ஆனாலும் இன்றைக்கு ஃபேமிலி வர்ஷிப் நிறைய பேர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு ஃபேமிலி வர்ஷிப் நிறைய பேர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வீடுகளில் ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் இன்றைக்கு அநேக வீடுகளில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் தவறினவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய வீட்டில் ஆராதனை நடைபெறுகிறது? இஸ் தேர் வர்ஷிப் இன் யுவர் ஹவுஸ்? இஸ் தேர் வர்ஷிப் இன் யுவர் பர்சனல் லைஃப்? பரிசுத்தம் உள்ளதற்கும் தீட்டு உள்ளதற்கும் வித்தியாசம் கண்டுகொள்ள நாம் அறியவில்லை என்றால் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் ஆரோனை நோக்கி பேசுகிறார், ஆரோன் இடத்துல நேரடியாக பேசுகிறார். பாருங்க, அதை நான் அந்நிய நுகம் பாருங்க, அதோட நான் நிறைவு செய்கிறேன். 11 பாருங்க, லேவியராகம் 10:11 இப்போ கர்த்தர் மோசையை குறித்து, இப்போ கர்த்தர் மோசே, இப்போ 12 பாருங்க, மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரனாகிய இளையசாரையும் இத்தாமாரையும் நோக்கி ஒண்ணு சொல்றார். இதை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். முதல்ல பாருங்க, நான் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வைக்க சொன்னேன். என்ன சொன்னேன், நாதாபும் அபியும் இறந்த போது மோசே ஆரோன்றதுல என்ன சொன்னாரு, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களாலும் கனம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆரோன் என்ன செய்தான் பேசாதிருந்தான். ஆரோன் பிகேம் சைலண்ட்.
இந்த லேவியராகும் 10 ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன? லா அண்ட் கிரேஸ், நியாயப்பிரமாணமும் கிருபையும் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? இங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களே, உடனே எந்த விதமான ஒரு மனஸ்தாபத்துக்கு இடமே இல்லாமல் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்களே, இப்ப இந்த இடத்துல எப்படி கிருபை இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இப்போ முதல்ல சொல்றாரு ஆரோன் பேசாதிருந்தான், ஆரோன் பிகம் சைல். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இப்போ மோசே என்ன பண்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க. இங்க லேவியர் ஆகமம் 10:12-15 வரைக்கும் நீங்க வாஸ்து பார்ப்பீர்களானால், இப்போ ஆரோன் அவனுடைய பலிபீடத்தின் மேல அந்த காரியங்கள் எல்லாம் பலியிடப்பட்டிருக்கிறது. இப்போ அதை சாப்பிடணும். இது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? சாப்பிட்டிருக்கணும். யாரு? இந்த ஆரோனும் இந்த இத்தாமாரும் எலேசரும் அதை சாப்பிட்டிருக்கணும். அதான் பிரமாணம். அப்படிதான் வேதம் தெளிவா சொல்லுது. எங்க சொல்றது பாருங்க, லேவியராகவும் 6:30 லேவியராகவும் 6:30 எந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். ரெண்டு விதமான பலிகளினுடைய பிரமாணம் இருக்கு. ஒன்று, பலிகளை சாப்பிடலாம். இன்னொன்று, அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் இங்கே செய்யப்பட்ட பலி என்னன்னா, ஒன்னு தகனிக்கணும் இல்லைன்னா சாப்பிடணும். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஒண்ணு வலியினுடைய மிக முக்கியமான இது பிரமாணம் என்னன்னா, ஒண்ணு அதை சாப்பிடணும் ஆரோனின் அவனுடைய குமாரரும், இல்லைன்னா தகனிக்கணும். ஆனால் இந்த வலி என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடணும். ஆக்சுவலா பாருங்க, 16 பாருங்க, 15 வாசிக்கிறேன். கொழுப்பாகிய தகன பலிகளோடு அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தோடையும் அசைவாட்டும் மார்க்கட்டத்தையும் கொண்டு வருவார்களாக, அதை அவர்கள் சாப்பிடலாம். அதற்கு முன்பு பாருங்க, புசிப்பீர்களாக. இது ஆரோனுக்கும் அவனுடைய ரெண்டு குமாரருக்கும் தெரியும். ஆனா சாப்பிட்டாங்களா? சாப்பிடல. கவனமா பாருங்க, சாப்பிடல. ஏன் பாருங்க, மோசே 16 பாருங்க, பாவநிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசே தேடி பார்த்தான். மோசே பார்க்கிறான், இப்போ நாதாபும் அபியும் இறந்துட்டாங்க, அங்க போயிட்டாங்க. இதுக்கடையில ஆண்டவர் ஆரோனோடு டைரக்டா பேசுறாரு. பேசிட்டு அந்த சூழ்நிலையில வெள்ளாட்டு கடாவை தேடி பார்க்கிறாரு. தேடி பார்த்தா அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியா இருந்த எலியாசர் இத்தமார் என்னும் ஆரோன் மேல், ஆரோனின் குமாரன் மேல் மோசே கடுங்கோபம் கொள்ளுறான். கடுங்கோபம் கொண்டு சொல்றான், பாவ நிவாரண பலியை ஏன் புசிக்கல? அது தகனிக்க கூடாதே, அதை ஏன் நீங்க புசிக்கல? அது மகா பரிசுத்தமா இருக்கிறதே. 17 பாருங்க, சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு அதை கொடுத்தாரே, அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே, நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதா இருந்ததே, ஏன் புசிக்கல கேக்குறார். இந்த பலி தகனிக்கப்படக்கூடாது, இது புசிக்கதான் வேண்டும். ஏன் புசிக்கல? ஏன்னா இதனுடைய ரத்தம் பலிபீடத்துக்குள்ள கொண்டு போகப்படல, ஆகவே இது புசிக்கப்பட வேண்டும். ஏன் புசிக்கலன்னு மோசே அந்த பிரமாணத்தை கையில வச்சுக்கிட்டு சத்தம் போடுறான், ஏன் புசிக்கல, ஏன் புசிக்கல அப்படின்னு சொன்ன பொழுது ஆரோன் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 19. இப்ப ஆரோன் பேசுறாரு. ஆரோன் என்ன சொல்றாரு? அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டது. இதான் என்னுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ், இதான் என்னுடைய முதல் நாள், தேவனுடைய பலி செலுத்தக்கூடிய முதல் நாள். அன்றைக்கே என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் இறந்து விட்டார்களே, அப்போ இதனுடைய பதட்டம், இதனுடைய சரியான ஒரு துக்கம், நீங்க துக்கம் அனுசரிக்க துக்கம் அனுசரிக்க வெளியவும் நீங்க எங்களை அனுப்பல. சோ ஆரோனுடைய மனநிலை, இத்தாமாருடைய மனநிலை, எலியாசருடைய மனநிலை அங்க ஆண்டவர் பார்க்கிறார். பிரமாணம் என்ன? சாப்பிடணும். நான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தகனிக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிடல.
மோசே கடும் கோபம் கொள்கிறான். அப்போ ஆரோன் மோசே நோக்கி சொல்றான், பாருங்க அவர்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சன்னதியில் செலுத்தின, இன்றுதானே இந்த இந்த காரியம் நேரிட்டது. அப்ப நான் இன்றைக்கு அதை சாப்பிட்டிருந்தா அது கர்த்தருடைய பார்வைக்கு நன்றாயிருக்குமோ என்று கேட்ட பொழுது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மோசே அமைதலா இருந்தான். ஆங்கிலத்துல மோசஸ் வாஸ் கான்டென்ட். இந்த பதில் மோசேக்கு அது சரியாகப்பட்டது. மோசேனா பிரமாணம் தான், நீ புசிக்கனா புசிக்கணும், நீ புசிக்காதனால இப்பமே நீ சாகன்னா மூணு பேரும் செத்துடலாம். அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய மனநிலையை பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை சொன்ன பொழுது மோசஸ் வாஸ் கான்டென்ட் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஆரோன் ஒரு பக்கம் பேசாமல் இருந்தான், சகல ஜனங்களாலும் நான் மகிமைப்படுவேன், ஏன் இப்படி செய்தா என்று கேட்ட பொழுது ஆரோன் பேசாமல் இருந்தான். ஆரோன் இந்த பலிபீடத்துல உள்ள அது தகனிக்கப்பட்டிருக்கிறது, அதை புசிக்க வேண்டும், பிரமாணம் அப்படித்தான் சொல்லுகிறது, அதனால செய்யல. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் ஆரோனையும் இளையசரையும் இத்தமாரையும் அந்த இடத்துல அவர் விடுவித்ததை பிரமாணமும் கிருபையும் லேவியராம் 10 நிறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்துல மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவருடைய கிருபையினால் நாம் எல்லாரும் பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் அடைந்திருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவாய தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை பெற்றோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். We are very gracious. ஆரோனும் இத்தாமாரும் இளையசரும் அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். கர்த்தருடைய சந்நிதியில் செத்த நாதாபும் இத்தாமாரும் எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் இஸ் சிவியர் இன் சின், தேவன் தன்னுடைய இந்த தேவன் பாவத்தில் அவர் பயங்கரமானவர் என்பதை காட்டுகிறார். அதே வேளையில இந்த பக்கம் ஆரோனுடைய 2 குமாரரும் அதை புசியாமல் இருந்த பொழுது மோசே சொல்றாரு, இந்த பாவ நிவாரண பலி செய்யப்பட்ட இந்த நாளில் தானே இது நடந்தது, இதை நான் சாப்பிட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் என்று கேட்ட பொழுது மோசே அமைதலா இருந்தான் என்று வாசிக்கிறார். அதுல அந்த நாளிலே தேவன் இவ்வளவு கிருபை உள்ளவர், இவ்வளவு பயங்கரமான அந்த சூழ்நிலை மத்தியிலும் நாதாபும் அபியுவும் மரித்தார், கர்த்தருடைய சன்னிதியில் மரித்தார்கள். அப்போஸ்தலர் 5 நீங்கள் இரவிலே லேவியராகவும் 10 அப்போஸ்தலர் 5 வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அனனியாவும் சப்பிராளும் ஒரு சின்ன ஒரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னதுனாலே அவர்கள் அந்த இடத்துல செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். வாலிபர்களுடைய கால்கள் வெளியே நிற்கிறது, எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் பேதுரு. தேவன் பரிசுத்தர், அதை விளங்குகிறதா, சபையிலே தேவனுடைய பரிசுத்தம் விளங்குகிறது என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் அந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 5 அதனால தொடர்ந்து அது சபையில நடக்கும் என்று சொல்கிறதற்கல்ல, ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறது இல்லை. தேவன் தாமே தம்முடைய வசனங்களை நமக்கு ஆசீர்வைத்து தருவாராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான கோடம்பாக்கம் திருச்சபையாருக்கும் செய்தியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise be to God. Thank you, Brother Jayasingh Joseph from Tuticorin, for the message, for the Bible study on Leviticus chapter 10. A very difficult chapter. Many a times we understand this Leviticus as predominantly rules, regulations, laws, all that, and we many a times skip it over very fast. But today, the death of Nadab and Abihu, and the survival, or the gracious survival of Aaron, Eleazar, and Ithamar, shows one side shows
they shows that God is very hard on not obeying. Another side, God shows his mercy and love and gracious. He's a gracious God. So, being so, we thank the living God for having spoken through our dear brother Jayasingh from Thoothukudi, Thoothukudi. We praise God for him and his family. May the good Lord continue to be with him. Thank you, brother. We praise God for the message that has come very strongly to us. God is a God who punishes sin. At the same time, God is a God who shows grace to us at the right time, so that we would be rejoicing in his presence. And we praise God for the message, Bible study that has come. Thank you very much, Brother Jayasingh. May the good Lord be with you as you continue to proclaim the good news as well as the Bible study to others for the glory of God. May the blessed Lord be with us. We also thank my parents for singing those wonderfully, those two songs beautifully in their elderly age. May the great Lord be with them as they continue to sing and use their talents. They are the elders. My father is the elder of the Kodambak Christian Assembly. I praise God for that. May the good Lord be with him and his family. And we also thank the participants for having participated this day also. And this is the 350th milestone God has enabled us to reach. So something which we never dreamt of. All of us, may the good Lord continue to use us and bless us in this humble way that we have started. And we thank all those who have been with us from very past times for nearly 10 months, 1 year. We praise God for all of them. May the blessed Lord continue to use each one of us and be a testimony for him, a witness for him wherever we are. Now we are closing the meeting here with a word of prayer. I request Brother Nagarajan Velu, Dr. Nagarajan Velu from Karaikudi Assembly to close the meeting with a word of prayer. Over to Dr. Nagarajan Velu, in the elder of the Karaikudi Assembly, to close the meeting with a word of prayer. Praise the Lord, brother. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நம்ம துதிக்கிறோம் பிதாவே. இந்த நாளுக்காக, இந்த நாளுடைய மாலை வேலைக்காக நாங்கள் நமக்கு கூடாக்கூடிய ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கத்தாவே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடம்பாக்கம் திருச்சபையின் சார்பாக ஆண்டவரே, அந்த ஜிஎல்எம்கே டிவியின் சார்பாக ஆண்டவரே, புக் ஷாப் சார்பாக ஆண்டவரே, பல ஆண்டவரே நாட்களாக கிட்டத்தட்ட இன்றைக்கு 350வது கூட்டமாக ஆண்டவரே கூடி வர நீ உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்துண்டு அருமையான ஆண்டவரே சகோதரனுக்காக நாங்கள் விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எடுத்து அவரை வல்லமையாய் பயன்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிய வேண்டிய காரியங்களை பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து எங்களுக்கு மிக நேர்த்தியாக ஆண்டவரின் அருமையான சகோதரன் ஜெய்சிங் அவர்கள் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதற்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் அவரை பயன்படுத்தினீர், அவர் மூலமா எங்களோடு கூட நீர் பேசினீர். தேவன் ஆண்டவரே நீர் பாவத்தை ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரே அதை ஒரு பயங்கரமான காரியம், அவருடைய சிவியரிட்டியை ஆண்டவரே நீர் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க நேர்ந்தது. அதே சமயத்திலே ஆண்டவரே நீர் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து எங்களுக்கு எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கும் பொழுது, தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் பாவத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செய்யாதவர்களாக ஆண்டவரே இந்த பக்கம் ஆண்டவரே நாங்கள் போகாதவர்களாக உங்களுடைய கிருபையை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்த்து எல்லா காரியங்களையும் ஆண்டவரே விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டு அன்னிய அக்னியை கொண்டு வராதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இடத்துல வல்லமையாக
பாடல் பாடினார் தாய்க்கார் விசேஷம் அறிகிறோம் வயது நாட்கள் அவர்களுக்கு பயன்படுத்தும் எல்லாருமே அந்த சகோதரருக்கு We'll just pray. There's some network issue. Gracious Father, we thank thee for everything. We thank thee for Brother Jay Singh, Joseph. We praise thee for the message that has come. Also for the dear ones, my parents who sang the songs. Pray for all the participants. And we give thee all honor and glory. Today also, we are closing here. May the good Lord be with us throughout the weekend and the Lord's Day. We praise and we glorify thy name. Thank thee for everything. We offer this prayer in the holy, righteous and almighty name of our Lord and Savior, Jesus Christ. May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in. God willing, we shall meet on Monday evening at the same time. Till then, may the blessed Lord be with us, especially on the Lord's Day. God bless. Thank you.